இது வந்து ஜக்கப்பானா அது இந்த ஹில்ஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போலண்டில். Eating his special இந்த அற்புதமான ஒரு மலை பிரதேசம் தான். ஸோ இது வந்து பார்க்கும்போதே பாருங்க நமக்கு என்ன தோணுது, ஒரு வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது. அனைத்து மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி இருபத்தி தமிழன். நம்ம இப்போ போலண்ட் வாரத்தில் வந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல் வெக்கேஷன் ஒரு ட்ரிப் ஒன்று போக போகிறேன். ஸோ வாரசால் வந்து ஜக்கப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு மலைப்பிரதேசம் வந்து போலண்டில் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லோவாக்கியா அப்புறம் வந்து இந்த செக் ரிபப்ளிக் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பார்டராக வந்து அந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு டூரிஸ்டான பிளேஸு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போவாங்க. ஸோ அவ்வளோ அழகான ஒரு மலைப்பிரதேசம். ஸோ அங்கே தான் நம்ம வந்து இந்த ட்ரிப் வந்து போக போகிறோம். ஸோ வாங்க முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் எவ்வளோ அதுக்கான பட்ஜெட்டு, ஒரு ஃபேமிலியாக போகணும் அப்படின்னாக்கா எவ்வளோ செலவாகும், ஸோ நான் எப்படி இங்கேருந்து ட்ரெயின் எடுத்தேன், எவ்வளோ வந்து ஓவராலாக இந்த டூ டேஸ் த்ரீ டேஸ் இந்த ஜேர்னியில் வந்து என்னென்னலாம் கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேர இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ட்ரிப்பை பற்றி நம்ம வந்து வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகும். நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் முத முதல்ல வரீங்க அப்படின்னா தேசிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை நமக்கு தெரிவிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம், ஜாலியாக ஒரு ட்ரிப்பை போடுவோம். இப்போ ஒரு வழியாக ஜக்கப்பானை வந்து இறங்கியாச்சு. ஸோ நம்ம அடுத்து இப்போ ரூமுக்கு போனோம். ட்ரெயின் ஜேர்னி ட்ரெயின் ஜேர்னி தான்ப்பா, சூப்பராக இருந்தது. ஒரு ஆறு ஏழு மணி நேரம் போனதே தெரியல. அந்த ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வர சுகமே சுகம்தான். ஸோ நல்ல ஒரு ஜேர்னியாக இருந்தது. இப்போ இது ஜக்கப்பானா பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டவுனு. ஸோ நமக்கு வந்து எல்லாமே பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கம் தான் நமக்கு ரூமு. ஸோ நடந்தே போயிடலாம், ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் நடந்தே போயிடலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ரூமு. ஸோ புக் பண்ணி இங்கே ரூமெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டேஜ் டைப்பில் தான் இருந்தது. எல்லாமே வந்து இந்த வில்லேஜ் காட்டேஜ் டைப்பில் சூப்பராகவே இருந்தது ரூம்ஸ்லாம். ஸோ நல்ல ரூமாக நாங்கள் புக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாங்கள் ரூமுக்கு உள்ளே போவோம். ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் booking.com வந்து புக் பண்ணிட்டேன். ஊர்லேருந்து கிளம்புறது முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி புக் பண்ணிட்டேன். ஸோ நல்ல ஃபேமிலி ரூம் தான். ஸோ நல்லா நீட்டாக இந்த வுட்டன் ஃபினிஷிங்கில் சூப்பராக இருந்தது ரூமு. ஸோ வந்தாச்சு உள்ளே. ஸோ அப்படி இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த காட்டேஜுன்றதுனால நல்லா நீட்டாக ரூமு எல்லாம் இருந்தது. விண்டோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டோடு இருந்தது. ஸோ பால்கனி, ஸோ ரூம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக நீட்டாக க்ளீனாக இருந்தது. ஸோ நம்ம அடுத்து வாங்க கிச்சனை போய் சுற்றி பார்ப்போம். இங்கே யூரோப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் இந்த ஹாஸ்டல் இந்த மாதிரி காட்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து மெயினாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய கிச்சனு பார்த்திங்கன்னா, நல்ல பெரிய கிச்சன் டைனிங் ஹாலோட. ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி நம்மளே வந்து குயிக்காக சமைச்சிக்கலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் இருந்தது, ஃப்ரிட்ஜு வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து செட் பக்காவாக சூப்பராக இருந்தது. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கி
காலையிலேயே குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணி சாப்பிட்டு நமக்கு கிளம்புறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா வெளியில் சாப்பிட்டா நமக்கு ஃபுட்டும் செட் ஆகாது, ப்ளஸ் வந்து பட்ஜெட்டும் செட் ஆகாது. ஸோ அதனால் பெரும்பாலும் வந்து இங்கே எல்லாமே ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரி காட்டேஜஸில் உங்களுக்கு கிச்சன் செட்டப் பெரும்பாலும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஹோட்டல்ஸ் அப்புறம் ஹாஸ்டலாக பார்த்து நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெளியிலையும் சாப்பிட்டு நம்ம வயிற்றையும் கெடுத்துக்க வேணாம். ஸோ சாப்பாடு முடித்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம காலையிலே மலையை ஏற போகிறோம். ஸோ அதனால் காலையிலே எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வாங்க மலையேற போவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மலையேற போகணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம பஸ்ஸை பிடிக்கணும். ஸோ பஸ்ஸை பிடிச்சி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஹாஃப் வே வரைக்கும் தான் வந்து மேலே போவோம். ஏன்னா இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப அழகான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மலை உச்சி தான். ஸோ அதை தான் முதல்ல வந்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் டே வந்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை போகணும் அப்படின்னாக்க நம்ம வந்து கொஞ்சம் தூரம் வந்து பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க பாதியோட பஸ் வந்து நிறுத்திடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஹார்ஸில் தான் போய் ஆகணும், குதிரை வண்டியில். ஸோ அதனால தான் காலையிலே கிளம்பி போயிட்டோம். ஸோ காலையில் போகிறது ரொம்ப நல்லது இந்த, ஏன்னா இது ஒன் டே ஆகும் நமக்கு இந்த மலை ஏறி ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்து வரணும் அப்படின்னாக்க கம்பல்சரி நமக்கு வந்து ஒரு நாள் தேவைப்படும். ஸோ ஒரு வழியாக மலை மேலே வந்தாச்சு. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸில் தான் வந்தோம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்து மலையில் ஏறி வந்துச்சு. ஏன்னா காரு பஸ்ஸெல்லாம் போக முடியாது. ஸோ ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்ஸ் குதிரை வண்டியில் தான் வரணும். ஸோ குதிரை வண்டிக்கு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 100 ஸ்லாட்டி, கிட்டத்தட்ட வந்து 2000 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. ஸோ ஒரு வழியாக வந்துட்டோம். ஸோ மேலே போயிட்டு இப்போ வாங்க வியூ எல்லாம் சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்த குதிரை வண்டி பாவம் இழுத்துட்டு வந்து இந்த குதிரை மூச்சு வாங்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் உட்கார வச்சு இழுத்துட்டு வந்துச்சு. வந்து பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்துருச்சு. குதிரை ரொம்ப நன்றி, ஏன்னா இவ்வளோ பெரிய மலை பிரதேசத்துக்கு அது இந்த குளூரில் வேர்த்து விறுவிறுத்து போய் வந்து நிற்குது. ஒரு வழியாக சாப்பிட்டுருக்காங்க நம்ம குதிரைங்க. ஸோ இப்போ நம்மளை இறக்கி விட்டுட்டு கீழே இப்போ டவுன் போகிறதுக்காக தயாராகிட்டுருக்காங்க. ஸோ நம்ம வாங்க போயிட்டு அப்படியே நம்ம இந்த அழகான மலை பிரதேசத்தை சுற்றி பார்ப்போம். ஆக்சுவலி வெதர் பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக இருக்குது. விண்டு இல்லை, காற்று இல்லை. ஸோ ரொம்ப வந்து காமான ஒரு அட்மாஸ்பியராக இருக்குது. ஜக்கப்பானா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நமக்கு இப்போ போலண்டில் ஸ்லோவாக்கியா இந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு செக் ரிப்பப்ளிக் இதோடைய பார்டரில் தான் இப்போ நம்ம வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த மலையை தாண்டி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா செக் ரிப்பப்ளிக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோவாக்கியா ஸோ அப்புறம் போலண்ட். ஸோ இதோடைய பார்டர் தான் இது வந்து நம்ம நிற்கிற இடம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜக்கப்பானா அப்படின்ற ஒரு டவுன் இருக்குது. ஸோ அதிலேருந்து நம்ம மேலே வரணும். ஸோ மேலே வந்தால் தான் நம்ம வந்து இந்த ஹில்ஸ் ஸ்டேஷன் வந்து அடைய முடியும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அதோடய பேர் எனக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரியல. அட்ராக்டிவான ஒரு டூரிஸ்ட் பிளேஸு நம்ம ஜக்கப்பானாவில் இருக்கக்கூடிய. நீங்கள் ஜக்கப்பானா வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். ஸோ நீங்கள் இது வர்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு கீழேருந்து வர்றது. ஸோ அதனால் எப்படி வர்றது என்ன ஏதுன்றது அப்படியே க்ளீனாக வரணும்னா நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு இங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வார்சாலேருந்து டைரெக்டாக வந்து ட்ரெயின் இருக்குது. ஸோ ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வார்சாலேருந்து டேரெக்டாகவே வந்து நீங்கள் இந்த ஜக்கப்பானா வந்து சேர்ந்துடலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஒரு 6:30 வந்து ட்ரெயின் இருந்தது, 5:30 ஒன்று இருந்தது, அப்புறம் 6:15, அப்புறம் வந்து 9:20 ஒரு ட்ரெயின் இருந்தது.
ஸோ வார்சா சென்ட்ரலேருந்து 9:20 வந்து நான் என்னுடைய மனைவி அப்புறம் என்னுடைய குழந்தை ஸோ மூணு பேர் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கப்பா நான் வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து டேரெக்டாகவே வந்து வார்சா சென்ட்ரலேருந்து நமக்கு ஜக்கப்பானாக்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ 6 to 7 hours இருக்குது. ஸோ உங்களுக்கு குயிக் ட்ரெயினும் இருக்குது, ஒரு 5-4.5 hours கூட வர மாதிரி இருக்கும் ட்ரெயின் இருக்குது, டேரெக்டாகவே நீங்கள் வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்து மாறணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அதனால் சென்ட்ரலேருந்து நீங்கள் வந்து ட்ரெயின் எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 euro நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, 20 அப்புறம் 30, 35, 40 euro வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 20 வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், 20 euro வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து முன்னாடி வந்து அட்வான்ஸாக புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஒரு வழியாக ஜக்கப்பானை வந்து இறங்கிட்டு நம்ம வந்து ரூம் வந்து ஏற்கனவே வந்து நம்ம ரூம் போட்டிருந்தோம், அதாவது ஆன்லைனே வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் வந்து நமக்கு ரொம்ப சீப்பாகவே கிடைக்கிது. ஸோ சீசனல் இல்லைன்னு சொல்லிட்டு, சீசனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் ஜனவரி தான் வந்து பயங்கரமான சீசனாக இருக்கும். ஸோ அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பார்த்திங்கனாக்கா பிப்ரவரியில் வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நமக்கு ஹோட்டலும் வந்து கொஞ்சம் சீப்பாகவே நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய காட்டேஜஸ் தான் வந்து இங்கே நிறையா இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் ரூம் இந்த காட்டேஜ் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம இங்கே நிற்கக்கூடிய இடத்துக்கு இங்கே வரணும் அப்படின்னாக்கா நம்ம கரெக்டாக ஜக்கப்பானா சிட்டியில் சென்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும், அதை நான் ஸ்க்ரீனில் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கனாக்கா பஸ் வருது. ஸோ உங்களுக்கு இது வந்து மலைப்பிரதேசம் தான். ஸோ நம்ம லிட்டரலாக சொல்லணும்னா நமக்கு வந்து இப்போ ஊட்டி கொடைக்கானல் அந்த காஷ்மீர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பஸ் வந்து கீழே இருந்து எடுக்கணும் சிட்டிலேருந்து. ஸோ அங்கேருந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பஸ் வரும். ஸோ அங்கே இருந்துட்டு இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ இந்த ஹார்ஸ் இந்த குதிரை வண்டி இருக்கு இல்லையா, அந்த குதிரை வண்டி பார்த்திங்கன்னா மலை உச்சி வரைக்கும் வரும். ஸோ இந்த இடம் வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களை வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கேருந்து இன்னும் ஒரு 10 minutes வந்து நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்தீங்கனாக்கா ஸோ இந்த ஒரு லேக், அதாவது இந்த வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ வந்து பிரமிப்பாக இருக்கும். ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் சேர்ந்தோம். ஸோ அந்த இது குதிரை வண்டியில் வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலே வந்துச்சு. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு இந்த இது ஏர்பன் பன் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகும் இல்லையா, ஸோ அப்படியே நீங்கள் பார்க்கும்போது இந்த மலையை நீங்கள் வந்து ரசிச்சலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அந்த குதிரை வண்டியில் வந்து உட்காந்துருங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 100 PLN வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு வந்து 2000 நினைக்கிறேன். ஆமாம், 2000 rupees வந்து நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பட் ஆனால் பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ கடைசியாக நீங்கள் வந்து சேர வேண்டிய இடம் அற்புதமான ஒரு மலைப்பிரதேசம் தான். ஸோ இது வந்து பார்க்கும்போதே பாருங்கள் நமக்கு என்ன தோணுது, ஒரு வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது, பாட்டோட ஞாபகம் தான் வருது. ஸோ இது வந்து இப்போ வின்டர் அப்படின்றதுனால அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இதெல்லாம் வச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேக்கு. ஸோ ஃபுல்லாக ஐஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஐஸில் வந்து மக்கள்லாம் வந்து ஸ்கேட் பண்ணுற இடம். ஸோ இங்கே வந்து ஒரு கேஃபியும் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபுட் ஐட்டமும் இங்கே கிடைக்கும். ஃபுட் ஐட்டம் இதிலே வந்து ஏடிஎம் டாய்லெட்டு இதெல்லாமே இருக்குது உள்ள. இது ஒரே ஒரு கேஃபி தான் இந்த மலையில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் களைப்பாக இருக்கும்போது கொஞ்சம் உணவாக இருந்திக்கலாம். ஸோ அது போக இதே இந்த மாதிரி மக்கள் மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். நீங்கள் வந்து ஜக்கப்பானாக்கு வந்து ட்ரிப் வந்தீங்கன்னா மொதல் நாள் வந்து இந்த இடத்த வந்து பிளான் பண்ணிருங்க. ஏன்னா காலையிலே நீங்கள் எழுந்துட்டு ஒரு 7-8 எழுந்து நீங்கள் வந்து பஸ்ஸை பிடிச்சி அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்த வரைக்கும் வந்துட்டு, ஸோ அங்கேருந்து நமக்கு இந்த ஹார்ஸ் டிரைவ், அதாவது இந்த குதிரை வண்டியில் வந்து நாங்கள் பயணம் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மலை பிரதேசத்தை வந்து அடைஞ்சிடலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹைக்கிங் வரீங்க, ஸோ நல்லா யூத்தாக இருக்கீங்க, உங்களுக்கு கால் வலி முட்டி வலி இடுப்பு வலியெல்லாம் இல்லை அப்படின்றவங்க தாராளமாக நடந்தே வரலாம். பட் வந்து 2-3 hours ஆகும் இந்த இடத்த வந்து நீங்கள் சேரத்துக்கு. நீங்கள் கீழே இருந்து நடந்து வரணும் அப்படின்னாக்கா இப்போ நம்ம சபரிமலை அப்புறம் வந்து திருப்பதி மலைலாம் ஏறும்ல, அந்த மாதிரி நினச்சிட்டு ஏறி வந்துட வேண்டியது தான். ஸோ நிறைய பேர் ஏறுவாங்க. அது இந்த இடத்தோட ஃபேமஸே என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து மலை சறுக்கு, இந்த விளையாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த விண்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. நீங்கள் படங்களில் டிவிங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள். ஸோ எல்லாம் இந்த சறுக்கு விளையாடத்தில் பனிக்கட்டியில், ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இடங்கள் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக நடக்குது. இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கிளைம் பண்ணுறது, அப்புறம் வந்து அதாவது மலை ஏறுறது, அப்புறம் சறுக்கு விளையாடுறது. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்காகவே இந்த இடத்துக்கு வராங்க. ஸோ இது வந்து ஜக்கப்பானா, அது இந்த ஹில்ஸ் செஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸு போலண்டில். ஸோ கம்பல்சரி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்த உடனே எனக்கு அப்படியே அந்த மூச்சு காற்றே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஆகிடுச்சு, அவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இயற்கையான ஒரு இடம். ஸோ நீங்கள் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க, நம்ம சினிமா படங்கள்லாம் வந்து டான்ஸ் ஆடுவாங்கள்ல இந்த மாதிரி வந்து மலை பிரதேசங்களில் ஹீரோ ஹீரோயின்லாம். ஸோ அந்த மாதிரியான
ஒரு இடம். ஸோ மிக மிக அற்புதமான ஒரு இடம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜக்கப்பானா வந்தீங்கன்னா இந்த இடம் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணி. மலைக்கு வரணுமா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் நமக்கு தோணும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி பஸ்ஸு அப்புறம் வந்து இந்த குதிரை வண்டியில் வந்துட்டு நீங்கள் இந்த இடம் வந்து சேரும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து எளிமையாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண முடியும். பட் வரும்போது நல்லா இந்த மாதிரியான கிளைமேட்டுக்கு வந்தீங்கன்னா நல்லா அதுக்கு தகுந்த மாதிரியான ஜாக்கெட் அதெல்லாம் போட்டுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ ஸ்னோ இந்த மாதிரி இருக்குது மலை உச்சியில், பட் ஆனால் வந்து குளிரே இல்லை, அந்தளவுக்கு ஒன்றும் குளிர் இல்லை, ரொம்ப வார்மாக தான் இருக்குது இந்த கிளைமேட்டு. பட் வந்து சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி வின்டர் சமயத்தில் பயங்கரமாக வந்து காற்றடிக்கும், பனி பெய்யும். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயம் தான். பட் இப்போ நம்ம வந்துருக்கிற நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையே ரொம்ப அருமையாக காமாக இருக்குது. ஸோ அதனால் நல்லாவே என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இது ஆல்மோஸ்ட் மலை உச்சி. ஸோ இங்கே தான் வந்து நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ இது சுற்றி இப்போ நம்ம இப்போ நிற்கிற இடம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குளம் மாதிரி ஒரு லேக்கு ஃபுல்லாக வந்து இங்கே சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணி இருக்கும். நம்ம ஃபோட்டோஸே வந்து கூகுளில் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மலை அடிவாரத்தில் இது ஃபுல்லாக வந்து லேக்கு. ஸோ இப்போ வந்து வின்டர் அப்படின்றதுனால வந்து ஃப்ரீஸ் ஆகி நிற்குது. ஸோ எல்லாமே இப்போ நம்ம இறங்கி நடக்க முடியுது, இல்லைனா இப்போ நம்ம ஆக்சுவலி தண்ணி மேலே தான் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஸ்னோவாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் சம்மர்லேயும் வரலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். விண்டரில் இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவை கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்து ஜாலியாக இருக்கும். அப்புறம் நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு நாட்டுடைய பார்டரில் நிற்கிறோம். ஸோ இது வந்து போலண்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோவாக்கியா, அப்புறம் இந்த பக்கம் செக் ரிப்பப்ளிக். இந்த பார்டரில் தான் வந்து நம்ம நிற்கிறோம். ஸோ மலைக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோவாக்கியா, அந்த பக்கம் வந்து செக் ரிப்பப்ளிக், இந்த பக்கம் போலண்ட். ஸோ இந்த மூணு பார்டரையும் வந்து அமைச்சிருக்கிற இந்த ஹில் செக்ஷனில் தான் வந்து நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கோம். இடத்த பற்றி இன்னும் சிறப்பு என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜக்கப்பானா எடுத்துட்டீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஹில் செக்ஷன் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்ம ஊர் இப்போ ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் வந்து காஷ்மீர் இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த மாதிரியான இடங்கள் தான். ஸோ இந்த ஹில்ஸ் நீங்கள் பார்க்கும்போது தெரியுது நல்ல பனி படர்ந்து நம்ம இமாச்சல் பிரதேஷ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும். இங்கே போலண்டில் இருந்துட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் ரசிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜக்கப்பானா வரணும். ஜக்கப்பானா வந்துட்டு ஸோ அங்கேருந்து நீங்கள் மலை ஏறணும். ஸோ ஏறினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். பட்ஜெட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இப்போ நம்ம வாசால் வந்து ட்ரெயினே வந்துடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கார்லாம் எடுக்கல, ட்ரெயினில் தான் வந்தேன். ஸோ ட்ரெயினில் வந்துட்டு ஒரு 6 hours வந்து ஜர்னி, மார்னிங் ட்ரெயின் வந்து எடுத்தோம். ஸோ ஆஃப்டர்நூன் வந்துட்டோம். ஸோ ஹோட்டல் ரூமும் வந்து புக் பண்ணிகிட்டு இருந்தோம், ரொம்ப சீப்பாக தான் கிடச்சிது. ஸோ ஓவராலாக வந்து ஒரு பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப்புலாக வரீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அப்புறம் ஒரு குழந்தை, இந்த மாதிரி ஒரு வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 20 euro வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ ஓவராலாக ஒரு 30 அப்படின்னு ஒரு ஆவரேஜாக வச்சுக்கிட்டா கூட, ஸோ அப் அண்ட் டவுன் ஒரு 2 trips நீங்கள் எடுத்துகிட்டா கூட உங்களுக்கு வந்து ஒரு அப்படி இப்படின்னு கணக்கு போட்டாங்கன்னா எப்படி ஒரு 150 euro இல்லை ஒரு 200 euro வச்சிங்களா, அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 euro வந்து ட்ராவல்க்கே வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ ஹோட்டல் புக்கிங் வந்து நீங்கள் லக்ஸரியாக தங்குறத பொறுத்து எப்படி தங்குறீங்க அப்படி. பட் வந்து உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 zloty அதாவது ஒரு 50 euro இல்லை ஒரு 30 euroக்கே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அது ஒரு ரூம் வந்து ஒரு 2 nights வந்து நீங்கள் தங்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு 100 to 150 euro வந்து நீங்கள் பட்ஜெட் வச்சுக்கலாம். அப்புறம் ஃபுட்டு இதெல்லாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 300 to 400 வந்து ஒரு பட்ஜெட் வந்து ஒரு 2 nights வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரினா ஒரு கப்பல்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு 400 பட்ஜெட் வச்சுக்கோங்க. ஸோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் வந்து வாட்ஸ்அப்பில் இருந்து நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஜக்கப்பானால இந்த மலையை தவிர வேறு என்ன சுற்றுலா இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ இன்னும் அந்த நம்ம ரோப் கார் போவோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா தளம். ஸோ நீங்கள் அதுக்கு போகலாம். அது போக இது வந்து டவுன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பக்கத்துலேயே வந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நீங்கள் டவுனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், சும்மா ஒரு ஷாப்பிங் மாதிரி போகணும், ஒரு ஈவினிங் வாக் போகணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு அழகான டவுன் இருக்குது. ஸோ ஜக்கப்பானா டவுன் போயிட்டு இந்த மாதிரி
வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் ஜாலியாக நீங்கள் வாக் பண்ணிட்டு நேராக ரெஸ்டாரண்ட் காஃபி ஷாப்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய ஈவினிங் டைம் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்மையாகவே நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு இடம். அது போக இன்னும் நிறைய இடங்கள் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த கோட் இந்த சீஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கே. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றபடி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸோ வேறு என்ன இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குதிரை சவாரி தாங்க இங்கே ரொம்ப ஸ்பெஷல். வரவங்களாம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த குதிரை சவாரியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சறுக்கு விளையாட்டு, இது வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுக்காகவே இங்கே வந்து நிறைய பேர் வராங்க. ஸோ நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டூரிஸ்ட்டுக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சேஃபாக வந்து செயற்கை முறையில் வந்து உண்டு பண்ணியெல்லாம் வந்து சில அந்த சறுக்கு விளையாட்டுக்காக வந்து நமக்கு பாதுகாப்பாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் போய் பார்க்கணும். ஸோ அங்கே போய்ட்டு அங்கேயே உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் ஷூவு அப்புறம் இந்த பாதுகாப்புக்கான உரை இதெல்லாம் வந்து அங்கே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ரெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதையும் வந்து ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அதில் விருப்பம் இருக்குது, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எப்படி சறுக்குறதுன்னு தெரியும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த சறுக்கு விளையாட்டில் போய் பங்கேற்றுக்கலாம். நீங்கள் அது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். அப்படி இது வரைக்கும் ஆர்வமே இல்லை, இது வரைக்கும் நம்ம இது ஒரு முறை கூட ட்ரை பண்ணதில்லைன்றவங்க கொஞ்சம் டேஞ்சரஸ். ஸோ கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். அது போக நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம், என்னென்னா ஹாட் ஸ்விம்மிங் பூல். ஸோ அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அவே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து சூப்பராக இருந்தது. இது ஓப்பன் ஏரில் நமக்கு வந்து வெளியில் இந்த குளூரில் இந்த விண்டரில் வந்து பார்த்திங்கனாக்கா சுட 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 தண்ணி கிட்டத்தட்ட 28-30 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்விம்மிங் பூல் வாட்டர். ஸோ அவுட்டோரில் சூப்பராக இருந்தது. ஸோ அதை நாங்கள் நைட் டைமில் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் அந்த ஸ்விம்மிங் பூலை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஹாட் வாட்டர், வார்ம் வாட்டர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்விம் பண்ணுறதுக்கு. அதுவும் குழந்தைங்களோட நீங்கள் போனீங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல இடம், கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு போங்க. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜக்கப்பான போலண்டில் இருக்கக்கூடிய யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜக்கப்பான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து நான் சுற்றி காட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. நம்ம இன்னும் மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வந்து போடுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் மணி இருப்பேன். பை பை, டேக் கேர், சீ யூ.